தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாலு நாள் முன்னாடி 100 ரூபா பொருள் 55 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது மல்லிகை பொருட்கள், மிளகு, சீரகம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, இந்த மாதிரி வந்து திருவண்ணாமலையில் ஒரு வியாபாரி சின்ன சின்னதாக பேக்கெட் பண்ணி ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வியாபாரிக்கிட்ட நம்ம ஃபோனில் உரையாடல் செஞ்சு நாலு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது ஒரு லிங்க்கு கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். அந்த வீடியோவில் அந்த வியாபாரிக்கிட்ட நான் ஃபோனில் உரையாடல் செஞ்சு அவர்கிட்டயே வந்து நான் தகவலை கலெக்ட் பண்ணி அந்த ஆடியோவை நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா தகவலுமே வந்து பார்த்தினா உங்களுக்கு அந்த வீடியோவிலேயே கிடச்சிடும். அவர் பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கிற அந்த பொருளை நமக்கு வந்து பார்சல் அனுப்பிச்சிருக்காரு. அந்த பார்சலை வாங்குறதுக்கு தான் இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். எல்லோருக்கும் வந்து எப்படி அனுப்பிச்சிட்ருக்காரோ அதே மாதிரி தான் வந்து எனக்கும் வந்து அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பார்சலை வாங்குறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட நான் வந்து போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம பார்சல் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. ஆக்சுவலி வந்து இது கொரியர் ஆஃபீஸே கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டோரூம், மொபைல் ஸ்டோரூமு. ஸோ இந்த ஸ்டோரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம அந்த பார்சலை வாங்கலாம் வாங்க. அந்த பார்சல் வந்து நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த பார்சல். இதில் வந்து அவர் என்ன அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அவர் வந்து அவர் பேக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் வந்து இதில் எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்க போகிறீங்க. நானும் வந்து தான் பார்க்க போகிறோம். இதில் எவ்வளோ இருக்குது, எப்படி எல்லாம் வந்து பேக் பண்ணியிருக்காரு, இது எல்லாமே வந்து நீங்கள் லைவாக வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவர் இந்த மாதிரி பேக் பண்ணி விடுத்துட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அட்டை வந்து அனுப்பிச்சிருக்காரு. எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து எவ்வளோ பொருட்கள் இருக்குது, என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். மிளகு இருக்குது, சீரகம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பட்டை, கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வகையான பொருட்கள் வந்து எனக்கு எல்லாமே அனுப்பிச்சிட்டு இருந்தார். கடுகு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து இதை பற்றி தெரியாது. அதனால் வந்து நான் எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம், தாராளமாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த அட்டையில் மொத்தம் 10 பேக்கெட் இருக்குது. ஒரு பேக்கெட்டோட விலை 5 ரூபாங்க. இந்த வியாபாரி உங்களுக்கு ஹோல்சேலில் கொடுக்குற ரேட்டு வந்து ஒரு அட்டையோட ரேட்டு வந்து 27 ரூபா 50 பைசாங்க. நீங்கள் கடைகளுக்கு போகிறீங்க அப்படின்னா மேற்கொண்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் லாபம் வச்சு விற்கலாம். அது வந்து உங்களுடைய திறமையை பொறுத்து. ஒரு பேக்கெட் 5 ரூபாங்க, தாராளமாக தரலாம்.
இந்த பேக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து அந்த பொருள் இருக்குது. இந்த வியாபாரியோட மொபைல் நம்பர் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் செஞ்சு உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் தகவல் தேவைப்பட்டுது அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொழில் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தொழிலுடன் நம்ம சந்திக்கலாம். வாழ்க வளமுடன், நன்றி.